வீடு கட்டுறதுக்கும் ரோடு போடுறதுக்கும் சுரங்கம் அமைக்கிறதுக்கும் ஏற்ற நிலப்பகுதியா உத்தரகண்ட்? ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி சொல்லக்கூடிய உண்மை என்ன? சில்கியாரா நிலச்சரிவுக்கு காரணம் யாரு? இயற்கையா? இல்ல 1976 மிஸ்ரா கமிட்டி சொன்ன விஷயத்தை மத்திய அரசு மீறி செயல்பட்டதனுடைய விளைவா? இமயமலையினுடைய அடிவாரத்தில் அன்ஸ்டேபிள் சாயில், நிலையில்லாத ஒரு மணற்பணப்பில் சுரங்கம் அமைக்கும் போது ஃப்ரீசிங் மெத்தட் பயன்படுத்தி ஏன் டனல் அமைக்கலை? இதற்கான காரணம் என்ன? எமர்ஜென்சி எக்ஸிட் ஏன் இல்லை அப்படிங்கிற கேள்விகளை தாண்டி உள்ளுக்குள்ளே பொதிஞ்சிருக்கக்கூடிய ரகசியங்கள் என்ன? பிளான் ஏ பிளான் பியை தாண்டி பிளான் டி என்ன? டிசம்பர் மாதம் 25ஆம் தேதியை இலக்காக வைத்து செயல்படுவதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய ரகசியங்களை அம்பலப்படுத்துகிறது பிரசாத் சிக்னேச்சர். நம்ம நாட்டில் மட்டும்தான் ஆழ்துணை கிணறுகள் அமைக்கும் போது அதை சரியாக மூட மாட்டோம். இப்போ சுரங்கம் தோன்றோம் அப்படிங்கிற பேரில் மலைப்பாங்கான இடங்களில் சுரங்கத்தை அமைச்சு கிட்டத்தட்ட 4.5 கிலோமீட்டருக்கு இந்த உத்தரகாண்ட் சில்கியாரா அப்படிங்கிற அந்த ஏரியாவில் சுரங்கங்கள் அமைக்கக்கூடிய வேலை என்பது தான் 41 சுரங்கம் தோண்டக்கூடிய தொழிலாளர்கள் உள்ளுக்குள்ளே மாட்டிக்கிட்டாங்க அப்படிங்கிற செய்தி. தீபாவளி அன்னைக்கு நம்மெல்லாம் இங்கே எண்ணெய் தேய்ச்சி குளித்து வெடி வெடிச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் அதிகாலை வேளையில் நடந்த ஒரு சம்பவம். முதல்ல இது நிலச்சரிவு அப்படின்னு சொல்லி கதவிட்டாங்க. 6 மணி நேரத்திற்கு பிறகு உண்மையான செய்திகள் அப்படியே படிப்படியாக வெளியில் வர தொடங்குச்சு. நவம்பர் 12ஆம் தேதி இப்போது 15 நாட்களுக்கு மேலே ஆகுது. பிளான் ஏ பிளான் பி அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அது எல்லாத்தையும் வரிசையாக பார்க்கலாம். ஆனால் அதுக்கு முன்னாடி இந்த சம்பவம் அப்படிங்கிறது இமயமலையினுடைய அடிவாரத்தில் நடந்திருக்கு. எதற்காக அங்கே போய் இவ்வளவு நீளமான ஒரு சுரங்கம் அமைக்கணும் அப்படிங்கிற கேள்வி எல்லாருக்குள்ளேயுமே இருக்கும். நீங்கள் கேதார்நாத் பத்ரிநாத் கோயில்களுக்கெல்லாம் போகக்கூடிய நபர்களாக இருந்தீங்கன்னா ஒரு 26 கிலோமீட்டர் வந்து நீங்கள் சுற்றி போகாமல் இந்த சுரங்கத்தின் மூலியமாக பயணப்படும் போது அந்த மலைப்பாங்கான ஏரியாவுக்குள்ளே நீங்கள் போகக்கூடிய அந்த தூரங்கிறது குறையும் அப்படிங்கிற ஒரு நல்லெண்ண அடிப்படையில் தான் மத்திய அரசு இந்த ப்ராஜெக்டை கையில் எடுத்தாங்க. ஆனால் அதற்கு உகந்த பகுதியாக உத்தரகாண்டினுடைய நிலப்பகுதி அப்படிங்கிறது தான் இந்த ப்ராஜெக்டில் நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஃபஸ்ட்டு 4.5 கிலோமீட்டர் இந்த ப்ராஜெக்டினுடைய லென்த்து. இதில் இந்த சில்கியாரா டு பார்கோட் இந்த திட்டம் அப்படிங்கிறது 2014 இருந்து M03 அப்படிங்கிற ப்ராஜெக்ட் அடிப்படையில் இது செயல்படுத்தப்பட்டுக்கிட்டு இருக்கு. கிட்டத்தட்ட முடியக்கூடிய தருவாய் தான். ஆனால் அந்த மலைப்பாங்கான ஏரியாவில் இருக்கக்கூடிய 0.5 கிலோமீட்டர் 100 மீட்டர் தொலைவுக்குள்ள நடந்த இந்த விபத்து அப்படிங்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த நிலப்பகுதிக்கும் அவங்க மாட்டிக்கிட்ட இடத்துக்கும் இடையில 60 மீட்டர் தான் தொலைவில் இருக்குது. அப்படி இருந்தாலும் அவங்கள காப்பாற்ற முடியாத சூழ்நிலை. விபத்தை ஏற்படுத்தினது யார் அப்படின்னு கேட்டால் நேஷ்னல் ஹைவேஸ் டெவலப்மெண்ட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி தான் இந்த நிகழ்வுக்கு காரணமாக பொறுப்பேற்றிருக்காங்க. மற்ற ஏர்டெல்லாம் ஏர்செல்லும் வந்து வேகமாக வந்து குரல் கொடுக்கல. ஆனால் இது கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால பிஎஸ்என்எல் உடனே வந்து தொலைத்தொடர்பு சேவையை அந்த இடத்துல ஏற்படுத்தி கொடுத்தது. அப்போது எது பெஸ்ட்டு அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சுக்கோங்க. ஆனால் இங்கே பிஎஸ்என்எல் நிறுவனத்தை மூடுறதுக்கு பெரிய அளவில் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இந்த சுரங்கம் அமைக்கக்கூடிய பணியை செய்யக்கூடிய தொழிலாளர்கள் எங்கிருந்து கூட்டிகிட்டு வராங்க அப்படின்னா பூராவுமே வட மாநிலத்தை சேர்ந்த தொழிலாளர்கள் தான். ஜார்க்கண்டில் 15 பேர், ஒடிசாவில் 5 பேர், உத்தரப்பிரதேசத்தில் 8 பேர், பீகாரில் 4 பேர், மேற்கு வங்கத்தில் 3 பேர், இமாச்சல் அஸ்ஸாமில் 2-1 அப்படின்னு சொல்லி மொத்தம் 41 பணியாளர்கள் இந்த இடத்துல பணி செய்வதற்காக காத்து கிடக்கிறாங்க. இவங்க எல்லாருக்குமே இன்றைக்கி கக்கா வந்துச்சுன்னா கூட அதை அதே இடத்துலையே வந்து நிலப்பகுதியிலையே இது பண்ணிவிட்டு அதே இடத்துலையே மூடக்கூடிய ஒரு துர்பாக்கியமான ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டிருக்காங்க. கடந்த 15 நாட்களாக இதே வேதனையை அனுபவிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான உணவுப் பொருட்கள்லாம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு தேவையான விளையாட்டு பொருட்கள், கிரிக்கெட்டு பேட்டும் பாலும் உள்ளே கொடுத்து விளையாடுற அளவுக்கு பெரிய ஸ்பேஸ் ஒன்று அங்கே இருக்குது. அதில் தான் அவங்க பாதுகாப்பாக இருக்காங்க. நடமாடக்கூடிய காட்சிகள்லாம் அந்த இடத்துல வந்து காட்டினாங்க. ஸோ ஒரு பெரிய நிலப்பரப்புக்குள்ளே தான் அவங்க மாட்டிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத இங்கேருந்து அவங்க கொடுக்கக்கூடிய அந்த காட்சிகள் மூலிமா நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. சாப்பாடு எல்லாமே அனுப்புகிறாங்க.
அவங்க புகையிலை பிடிக்கக்கூடிய பழக்கம் இருக்குது அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு புகையிலையும் இங்கேருந்து அனுப்பப்படுது அப்படிங்கிறதும் கூடுதல் தகவல். இப்படி எல்லா வசதிகளோடையும் அந்த 41 தொழிலாளர்கள்ட்ட போடப்பட்டிருக்கக்கூடிய அக்ரிமெண்ட்லாம் என்ன அப்படிங்கிறது தெரியல. ஆனால் அவங்க அந்த பணியில் ஈடுபடும் போது இவ்வளவு பெரிய விபத்து ஏற்படும் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரியாது. காரணம் என்னென்னா, எமர்ஜென்சி எக்ஸிட் அப்படிங்கிறது அந்த இடத்துல இல்லவே இல்லை. ஸோ ஒரு சுரங்கம் அமைக்கக்கூடிய ஒரு மீட்டர் தொலைவில் ஒரு சுரங்கம் அமைக்கணும்னா கூட அந்த இடத்துல எமர்ஜென்சி எக்ஸிட் அப்படிங்கிற ஒரு பகுதிங்கிறது கண்டிப்பாக இருக்கணும். அது ஏன் இந்த இடத்துல இல்லை அப்படிங்கிற கேள்வியை எல்லாரும் வைக்கிறாங்க. இது ஒரு கவர்மெண்ட் ப்ராஜெக்ட் அப்படிங்கிறதுனால மீடியாக்கள் இதை பெரிய அளவில் செய்திகளாகவே மாற்றலை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நம்ம கேட்க வேண்டிய சில முக்கியமான கேள்விகள் இருக்குது, அதைத்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 13 மீட்டர் அகலம், 9 மீட்டர் உயரம் ஹைட்டில் வந்து இந்த சுரங்கம் வந்து அமைக்கிறதுக்கான வேலையை செய்கிறாங்க. ஒரு 100 மீட்டர் ஓட்டப்பந்தயத்தில் நீங்கள் எவ்வளவு தூரங்கிறத யோசிச்சுக்கோங்க. 60 மீட்டர் தொலைவு தான் நீங்கள் கூப்பிடக்கூடிய மனிதர்களுடைய இருக்கக்கூடிய இடங்கிறதே அவ்வளவு தூரத்தில் தான் இருக்காங்க. ஆனால் அப்படிப்பட்ட அவங்கள வந்து அந்த இடத்துல மீட்க முடியாதது காரணம் வந்து இந்த பக்கம் போக முடியலன்னா அந்த பக்கம் போய் அவங்கள மீட்க வேண்டியதானே அப்படின்னு கேட்டால் அதுதான் அந்த இடத்துல சிக்னல். அதற்கு பிறகு வந்து ஃபுல்லாகவே வந்து மலைப்பாங்கான ஏரியா, அந்த இடத்துல டோர் வந்து பார்த்திங்கன்னா ஷட் டவுனுங்கிற மாதிரி இருக்கும். அப்போ இந்த பக்கத்தில் ஏற்கனவே தோண்டிய பகுதியில் இருந்து தான் அவங்கள அக்சஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறாங்க. அப்போது இந்திய தயாரிப்புகள் எவ்வளவோ இருக்கே, நம்மளுடைய இந்தியாவிலேயே ஏகப்பட்ட பொருட்கள்லாம் தயாரிச்சிருக்காங்களே அதெல்லாம் அங்கே போய் சேர்ந்துருச்சா அப்படின்னு கேட்டால் நம்முடைய பொருட்கள் மூலியமாக அவங்க இருக்கக்கூடியவங்களை மீட்க முடியல. இப்போது இந்த டனல் போரிங் மிஷின் அப்படிம்பாங்க, அதாவது TBM அப்படின்னு சொல்லிட்டு, இந்த மிஷின் மூலியமாக அங்கே தோண்டக்கூடிய வேலை நடந்திருக்கா அப்படின்னு ஒரு கேள்விகள் இருக்குது. அதை தாண்டி ஒரு பாறை இருக்கும், அந்த பாறையில் வந்து வெடி வெடித்து அது வந்து அங்கங்கே டாட் வச்சுருப்பாங்க, அந்த டாட்டை வந்து நோக்கி அட்டாக் பண்ணி அது வெடித்து அந்த இடம் வந்து உடையும். அதற்கு பிறகு வந்து அந்த பொருட்களை புறம் எடுக்கிறது. இதை தாண்டி வந்து மணல் பாங்கான ஏரியாவில் ஃப்ரீசிங் மெத்தட் அப்படிம்பாங்க, அதாவது அன்ஸ்டேபிளாக வந்து ஒரு மணல் இருக்குது அப்படின்னா அந்த இடத்துல ஃப்ரீசிங் டெக்னிக் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ இங்கே என்ன டெக்னிக் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இன்ன வரைக்கும் அங்கே இருக்கக்கூடிய நிறுவனங்கள் சரியாக சொல்லலை. சில நேரத்தில் இந்த டனல் போரிங் மிஷினை பயன்படுத்தியிருக்காங்க, சில இடங்களில் அந்த வெடிகுண்டு போட்டு அந்த வெடிக்க வச்சு அதற்கு பிறகு அந்த கற்களை எல்லாம் அகற்றக்கூடிய வேலையை செஞ்சுருக்காங்க. இந்த சிஸ்டத்தில் தான் இவங்களுக்கு தோல்வி அடைஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. ஆஸ்திரேலியாவினுடைய சுரங்க வல்லுநர் அர்னால்ட் அவர் சொல்லியிருக்கக்கூடிய விஷயம் அப்படிங்கிறது, டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் இந்த மீட்கக்கூடிய வேலை தொடரும் அப்படின்னு. ஏன்னா இவங்க செஞ்ச காரியம் அந்த மாதிரி எமர்ஜென்சி எக்ஸிட் கூட வைக்காததுனுடைய விளைவுனால ஒரு 60 மீட்டர் தொலைவில் இருக்கக்கூடிய ஒரு சக மனுஷனை மீட்க முடியாத ஒரு துர்பாக்கியமான ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கோம். அவங்களுக்கு நம்ம கிரிக்கெட் பேட்டு கொடுக்குறோம், பால் கொடுக்குறோம், செஸ் வந்து விளையாடுறதுக்கு வாய்ப்பு கொடுக்குறோம் அப்படிங்கிறதுலாம் வேற கதை. ஆனால் அவங்க ஒரு இடத்துக்குள்ளே உள்ளே போய் மாட்டிக்குவாங்க அப்படிங்கிறது தெரிஞ்சும் ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் கூட வைக்க முடியாத அளவுக்கு இங்கே இருக்கக்கூடிய உழைப்பாளர்களையும் தொழிலாளர்களையும் வடமாநில தொழிலாளர்களையும் காயப்படுத்துறது யாரு அப்படிங்கிறத மக்களாகிய நீங்களே யோசிச்சு பார்த்துக்கோங்க. டனல் போரிங் மிஷினில் முக்கியமான ஒரு அங்கத்தினராக இருக்கக்கூடிய TBM S574 அப்படிங்கிற மிஷின்லாம் அங்கே கிடையாது. எந்த மிஷினை வச்சு அவங்க துளையிட்டாங்க அப்படிங்கிற ரிப்போர்ட்டும் வெளியிடப்படலை. இங்கே சுரங்கம் தோண்டியிருக்காங்கல்ல, அவங்க டிஃப்ரெண்டான மெத்தடை வந்து கையாண்டிருக்காங்க. சரியான பாதுகாப்போடு வந்து ஒரு சுரங்கம் எப்படி அமைக்கிறதுக்கு என்ன மாதிரியான சிஸ்டம் இருக்கோ அதை இவங்க சரிவர செய்யலை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. உதாரணமாக வந்து எமர்ஜென்சி எக்ஸிட் அப்படிங்கிற ஒரு விஷயம், அதற்கு பிறகு வந்து எந்த முறையில் வந்து சுரங்கம் தோன்றதுக்கான வாய்ப்புகள்லாம் ஏகப்பட்டது இருக்குது. 6 different டைப் ஆஃப் டெக்னாலஜி இருக்குது. இவங்க என்ன மாதிரியான டெக்னாலஜிலாம் ஃபாலோ பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத இன்னும் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக சொல்லவே இல்லை. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அந்த சுரங்கத்தில் ஒரு விபத்து நடக்குது அப்படிங்கும் போது அதுக்குள்ளே குழாய் அனுப்புறதுக்கான வாய்ப்போ அங்கே இருக்கிறவங்களை மீட்கிறதுக்கான வாய்ப்போ அதற்கான எக்யூப்மெண்ட்டோ இவங்கக்கிட்ட கிடையாது. திருச்செங்கோட்டில் இருக்கக்கூடிய தனியார் தொழில்நுட்ப நிறுவனம் PRTGT அப்படிங்கிற அந்த சிமிஸ்ட்ரி சிஸ்டம் மூலியமாக 80 மீட்டர் ஆழம் 6 அங்குல விட்டமுள்ள குழாய் ஒன்றை பயன்படுத்தி தான் அந்த நாமக்கல் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தொழில்நுட்பம் ரிக் வாகனத்தை பயன்படுத்தி தான் யூஸ் பண்ணியிருக்காங்க.
அப்போ இந்தியன் மெட்டீரியல் எல்லாமே தோற்று போச்சா, நம்மக்கிட்ட இருக்கக்கூடிய இந்தியாவில் சுரங்கம் தோன்றுறாங்கன்னா அந்த இடத்துல விபத்து நடக்குது அப்படின்னா அதை எப்படி வந்து மக்களை மீட்கிறதுக்கான வேலைகள் செய்வாங்க, அதற்கான எக்யூப்மெண்ட் என்ன, பிளேட்ஸ்லாம் வச்சுருப்பாங்களே பெரிய பெரிய பிளேட்ஸ், அதெல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிற கேள்விகள் இருக்குது. ஆனால் அமெரிக்காவினுடைய தயாரிப்பில் இருக்கக்கூடிய அந்த துளையிடக்கூடிய மிஷின் கூட அந்த இடத்துல வந்து இவங்க போட்டிருக்கக்கூடிய அந்த காங்கிரீட் சுவர்களை உடச்சி உள்ளே போக முடியல, அதனால் அந்த மிஷினே வந்து ஃபெயிலியர் ஆயிடுச்சு. ஸோ ஹரிசாண்டலாகவும் ஒரு விஷயத்தை வந்து ட்ரை பண்ணியிருக்காங்க, அதில் ஒரு குறிப்பிட்ட பகுதி போனதுக்கு பிறகு அவங்க வச்சுருக்கக்கூடிய அந்த காங்கிரீட்டு கம்பிகளும் வந்து உள்ளே வச்சு கட்டியிருக்காங்க. அதுக்குள்ளே இந்த ஹரிசாண்டலாக அனுப்பிச்ச இந்த துளையிடக்கூடிய அமெரிக்காவினுடைய துளையிடக்கூடிய மிஷின் வந்து போய் மாட்டிக்கிச்சு. மாட்டிக்கிட்டதுனால அடுத்த ஸ்டெப்பு அவங்களால வந்து அந்த பிளேடை உள்ளுக்குள்ளே செலுத்தி அடுத்த கட்டம் தோண்ட முடியல. ஸோ இந்த இடத்துல தான் வந்து இந்த டிபிஎம் மிஷின் வந்து பயன்படுத்தியிருக்கலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஐடியா வந்தது. பட் இப்போ துளையிடக்கூடிய காப்பாற்றுற நேரத்தில் டிபிஎம் மிஷின் வந்து பயன்படுத்த முடியாதுங்கிறதுனால தான் துளையிடக்கூடிய கருவிகள் மூலிமா ட்ரை பண்ணுறாங்க. ஸோ இப்போது அடுத்த ஸ்டேஜுக்கு என்ன போயிருக்காங்கன்னா, திருச்செங்கோடு நிறுவனத்துக்கு தேங்க்யூ சொல்லிவிட்டு அடுத்த கட்டமாக செங்குத்தாக தோன்றுவதற்கு ரெண்டு நிறுவனங்களுக்கு ப்ராஜெக்ட்டுக்கு அனுமதி கொடுத்துருக்காங்க. தொடர்ந்து அவங்களும் வந்து ஃபஸ்ட் எடுத்தன வேகமாக தோண்டினாங்க, அதற்கு பிறகு இப்போது தாமதமாக கொஞ்சம் கொஞ்சமாக வந்து உள்ளுக்குள்ளே தோண்டிக்கிட்டு இருக்காங்க. ஸோ ஒரு பக்கம் ஹரிசாண்டலாகவும் இன்னொரு பக்கம் செங்குத்தாக வெர்டிகலாகவும் துளையிடக்கூடிய வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அந்த ட்ரில்லரோடு சேர்த்து 6 இன்ச் அளவுக்கு வந்து பைப் அனுப்பி அதுக்குள்ளே மறுபடியும் வந்து இன்னொரு பைப்பை வந்து இன்டர்லாக்கிங் சிஸ்டம் மூலிமா உள்ளே அனுப்புறதன் மூலிமா இவங்களால் எளிமையாக வந்து அடுத்தடுத்த ஸ்டெப்புக்கு வந்து உள்ளே நகர முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து ஹரிசாண்டல் ப்ராஜெக்ட். இதே நேரத்தில் பிளான் பி என்ன அப்படின்னா, மலை மீது இருந்து செங்குத்தாக தோண்டக்கூடிய பணி. 30 மீட்டர் வரைக்கும் தோண்டிட்டாங்க. ஸோ பைப்போட சைஸ் வந்து 13 மீட்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ இன்டர்லாக்கிங் சிஸ்டம் மூலிமா 3 பைப் இது வரைக்கும் வெர்டிகலாக அனுப்பப்பட்டிருக்குங்கிறாங்க. பிளான் ஏயை பொறுத்தளவில் 800 மீட்டர் குழாய் அளவுக்கு பிளேடு வந்து வெட்டி எடுக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறாங்க. மனுஷங்களையே உள்ளுக்குள்ளே அனுப்பி அவங்க மூலியமாகவும் அந்த இருக்கக்கூடிய இடர்பாடுகளை வந்து தோண்டி எடுக்கக்கூடிய வேலைகளை செய்யலாம் அப்படிங்கிற ஏற்பாடுகளும் இருக்குது. ஆனால் போயிருக்கக்கூட அந்த உள்ளே போகிற மனுஷங்களும் மாட்டிப்பாங்களா அப்படிங்கிற ஒரு பெரிய அச்சம் இருக்குது. அதனால் குழாயினுடைய சைஸை பெரிய அளவில் வந்து தோண்டி குழாய்க்குள்ளேயே மனிதர்கள் அனுப்பக்கூடிய வேலைகளையும் ஹரிசாண்டலாக செய்ய போகிறாங்க அப்படிங்கிற தகவல் வெளியாகிருக்கு. ஸோ இதில் வந்து போரிங் பில்லர் வந்தோட வெயிட் மட்டும் பார்த்திங்கன்னா 12 டன் இருக்கும் போல். ஸோ போரிங் கம்பியினுடைய வெயிட் எல்லாம் ரொம்ப அசாத்தியமானது. அது வந்து மேலேருந்து மலையிலேருந்து கீழே விழுந்ததுன்னா கூட அது மிகப்பெரிய அளவிலான சேதத்தை உண்டாக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறாங்க. ஸோ செக்யூரிட்டியை ஏற்கனவே டைட் பண்ணியிருந்தாங்க. நைட் நேரத்தில் வந்து வேலை செய்கிறது, இந்த மாதிரியான இர்ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் செஞ்சதனுடைய விளைவு தான் இவ்வளோ தூரம் வந்து பிரச்சனையாயிருக்கு அப்படிங்கிறாங்க. ஸோ 13 மீட்டர் அகலத்துலையும் 9 மீட்டர் உயரத்துலையும் கட்டப்படக்கூடிய ஒரு சுரங்கப்பாதையை எந்த அளவுக்கு சேஃப்டியாக செய்யணுமோ அதை சரியாக செய்யலை அப்படிங்கிறதும் இந்த இடத்துல தெளிவாக தெரியுது. இதை தாண்டி ரொம்ப முக்கியமான விஷயம், உத்தரகாண்ட் அப்படிங்கிற அந்த நிலப்பகுதிங்கிறது பாதுகாப்பே இல்லாத பகுதி அப்படிங்கிறாங்க. ஏற்கனவே 17,000-க்கும் மேற்பட்ட வீடுகள் வந்து அங்கே இடிஞ்சு விழுந்திருக்கு. அங்கே இருக்கக்கூடிய வீடுகள் எல்லாத்துலேயும் கிராக் இருக்குது, ரோடுகள் எல்லாத்துலேயுமே கிராக் இருக்குது. ரோடுகள் வந்து நிலச்சரிவு ஏற்பட்டு அந்த ரோடுகளே வந்து விரிசல் ஏற்பட்டிருக்கும். நம்ம ஊரில் சரியாக ரோடு போட மாட்டாங்க, ஆனால் அங்கே சரியாக ரோடு போட்டிருந்தா கூட அந்த இடத்துல வந்து ரோடில் வந்து பெரிய அளவில் விரிசல் ஏற்பட்டுருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அங்கே சுரங்கம் தோண்டுவதற்கான தேவை என்ன அப்படிங்கிறத பெரிய அளவில் கேள்விகள் எழுந்திருக்கு. இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் வந்து மக்களுடைய ஆசையும் அரசாங்கத்தினுடைய ஓட்டு அரசியலும் இதுக்குள்ளே ஒளிஞ்சிருக்கு. இந்தோ திபெத் பார்டர் ஏரியாவுக்குள்ளே இவங்க செஞ்சுருக்கக்கூடிய விஷயங்கள் அப்படிங்கிறது கடந்த 2014 இருந்தே பெரிய அளவில் பேசுபொருளாக தான் மாறியிருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் அன்ஸ்டேபிள் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன் அப்படிங்கிறத உத்தரகாண்டில் இருக்கக்கூடிய நிலப்பகுதிக்கே கொடுத்துருக்காங்க. 2022 செப்டம்பர் 17 டைம்ஸ் ஆஃப் இந்தியா ஜோதிமாத் அப்படிங்கிற ஏரியாவில் லேண்டு சப்சிடன்ஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறத ஒரு ரிப்போர்ட்டாக கொடுத்துருக்காங்க. மிஸ்ரா கமிட்டி 1976 சொல்லியிருக்கக்கூடிய விஷயங்களும் இதுதான். தொடர்ந்து அவங்க முன்வைக்கக்கூடிய விஷயங்கிறது இந்த உத்தரகாண்ட் நிலப்பகுதிக்குள்ள எந்த விதமான சாலை விரிவாக்கமோ டனல் அமைக்கக்கூடிய வேலைகளோ செய்கிறது அப்படிங்கிறது இங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கும் இயற்கைக்கும் எதிரான ஒரு செயல். அது பெரிய அளவிலான பாதிப்பை ஏற்படுத்தும், இயற்கை சமநிலையை வந்து பாதிச்சிரும் அப்படின்னு ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதை மீறி உத்தரகாண்டில் தொடர்ந்து வந்து செய்ததோட விளைவு தான் இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். சைஸ்மிக் ஜொனைசன் மேப் ஆஃப் இந்தியா அது சொல்லக்கூடிய தகவலையும் நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. இதில் காண்பிக்கக்கூடிய காட்சிகள் எல்லாமே ரொம்ப முக்கியமானது. ஸ்டேட் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட் அத்தாரிட்டி அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயமும் 1.6 டிகிரி செல்சியஸ் இப்போ இருக்குது, அடுத்து 2050
1.9 டிகிரி செல்சியஸ் அது மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறாங்க. ஸோ வெப்பநிலையும் கூட இங்கே உத்தரகாண்டுக்கு சாதகமாக இருக்காது. அதிகமான அளவில் வெப்பமும் அதிகமான அளவில் குளிரும் இங்கே ஏகப்பட்ட தாக்கங்களை ஏற்படுத்தும் அப்படிங்கிறது தான் இயற்கையான ஒரு விஷயமாக இருக்குது. தொடர்ந்து அங்கே இருக்கக்கூடிய கோயில்களை பார்வையிடுறதுக்காக செல்லக்கூடிய நபர்களுக்காக செய்யக்கூடிய வசதிகள் அப்படிங்கிறது ஒட்டுமொத்தமாக அங்கே இருக்கக்கூடிய வாழ்விடங்களையே சிதைக்கக்கூடிய வேலையும் அரசு செய்தோ அப்படிங்கிற அச்சம் இருக்குது. ஸோ பாதுகாப்பற்ற முறையில் இவங்க செய்யக்கூடிய விஷயம் அப்படிங்கிறத 2009 TBM அதாவது டனல் போரிங் மிஷின் தோணினப்பையே வந்து அங்கே இருக்கக்கூடிய அரசாங்கம் அங்கே இருக்கக்கூடிய அத்தாரிட்டி வந்து கண்டித்தாங்க. அலக்னண்டா நியர் வந்து செலாங் வில்லேஜுக்கு பக்கத்தில் வந்து இந்த சம்பவம்லாம் ஏற்கனவே நடந்தது. அப்போவே வந்து மிகச்சிறிய பிரச்சனைகள்லாம் எழுந்தது. அதை வந்து அரசாங்கம் கண்டுக்கலை அப்படிங்கிற ஒரு புகாரும் இருக்குது. இப்போது இந்த சில்கானா டு தண்டல்கான் அப்படிங்கிற அந்த ஏரியாவுக்கு இடப்பட்ட 2 கிராமங்களுக்கு இடப்பட்ட பகுதியில் ஒரு 1.5 கிலோமீட்டர் தொலைவுக்குள்ளே 41 பேர் சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்காங்க. அவங்கள எப்படி மீட்கிறது அப்படின்னு தெரியாமல் அரசு திண்டாடிக்கிட்டு இருக்கு. பெரிய பெரிய நிறுவனங்கள்லாம் வந்து பார்த்தா கூட அங்கே இருக்கக்கூடிய மக்களை மீட்கிறது அப்படிங்கிறதுக்கு இன்னும் பல காலம் ஆகும் அப்படின்னு சொல்லப்படுது. ஸோ மக்களுக்கு தேவையான அங்கே பாதுகாப்பான விடயங்களை தாண்டி விளையாட்டுப் பொருட்கள்லாம் விநியோகிக்கக்கூடிய அரசுங்கிறது அந்த மக்களை எப்போ எவ்வளோ சீக்கிரம் மீட்க முடியும் அப்படிங்கிறதுல தெளிவில்லை அப்படிங்கிறதையும் பார்க்க முடியுது. அதே நேரத்தில் ஃப்யூச்சரில் இந்த மாதிரியான ப்ராஜெக்ட்லாம் செய்யும் போது இயற்கையினுடைய சமநிலையை உணர்ந்தும் ஏற்கனவே இருந்திருக்கக்கூடிய ரிப்போர்ட் அடிப்படையாக வச்சு மேலும் பல்வேறு பாதுகாப்பு அடிப்படையிலையும் ஒரு விஷயத்தை செய்யும்போது தான் சரியான தீர்வு கிடைக்கும். மக்களுக்கு அடுத்த கட்டமாக வந்து அந்த போகக்கூடிய சுரங்கங்களில் பயணிக்கக்கூடிய வண்டிகளாகட்டும் அதுவும் பாதுகாப்பாக இருக்கும். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் எந்த விதமான பாதுகாப்பையுமே ஏற்படுத்தாமல் ஒரு எமர்ஜென்சி எக்ஸிட் கூட வைக்காமல் தோண்டக்கூடிய வேலைகளை சுரங்கம் அமைக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட 6க்கும் மேற்பட்ட வழிகள் இருக்குது. அதில் எந்த முறையை செய்கிறாங்க அப்படிங்கிறத அரசுக்கு ஓப்பனாக சொல்லாததுனுடைய விளைவு தான் இந்த 41 உயிர்கள் அப்படிங்கிறது சிக்கி தவிச்சிக்கிட்டு இருக்குது. இது ரிலேட்டடாக இன்னும் ஏகப்பட்ட தகவல்கள் இருக்குது. அடுத்தடுத்து கிடைக்கக்கூடிய அப்டேட்டோட மறுபடியும் உங்களை தொடர்பு கொள்கிறேன். என் கையெழுத்து என் மக்களுக்கானது. மீண்டும் ஒரு பதிவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.